எல்லாருக்கும் வணக்கம். வாசகசாலை மீட்டிங்கில் ஏற்கனவே நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் ஒலியும் ஒலியும்ல எனக்கு இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பாட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் பாட்டு பார்ப்போம், ரசிப்போம், அதை பற்றின மெமரிஸ் இருக்கும். ஜென்ரலாக இப்போ இது ஏதாவது ஒரு லவ் சாங் இல்லைன்னா ஒரு இந்த பாட்டுன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணி பேசலாம். இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மோட்டிவேஷ்னல் சாங். அதாவது சிங்கப்பெண்ணே பாட்டு மாதிரி ரொம்ப தீவிரமாக இல்லாமல், பசங்களுக்கு ஒரு அர்ஜுனன் வில்லு, எங்களுக்கு ஒரு சிங்கப்பெண்ணே மாதிரி இல்லாமல் இது ஒரு ஃப்ரீயான ஒரு மோட்டிவேஷ்னல் சாங். இதை தான் நீ தருண்ட்ட கேட்டேன் இதை கொடுக்குறதுக்கு ஏதாவது பர்பஸாக ரீசன் இருக்கான்னு. அதை சார் சொல்லிட்டாரு. ஓகே, மேபி இருக்கலாம், த்ரிஷாவை காரணமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா கேகேவோட பாடல்கள் நிறையா இருக்குது, நம்ம திரும்ப திரும்ப கேட்டு ரசித்து மனசில் நம்மளுக்கு பதிஞ்ச பாடல்கள் நிறையா இருக்குது. பல பாட்டு வந்துட்டு அவர் தான் பாடினாரே தெரியாமல் நம்ம கேட்டுகிட்டே இருந்திருப்போம். சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இறந்ததுக்கப்புறம் அடடா இவரா, இவர் சூப்பராக ஆன சிங்கர் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ரிமைண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த நேம் ரிஜிஸ்டர் ஆகலை. நமக்கு வந்து அந்த டாப் லெவல் சிங்கர்ஸோடவே வந்து கனெக்டிவிட்டி இருந்ததுனால அவரோட பாட்டு வந்துட்டு இதாகலை. ஆனால் அவரோட வாய்ஸ் வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். எப்படின்னா ஒரு திகட்டாது, லைக் ஒரு ஒரு பன்னீர் ரோஜா மாதிரி அந்த வாசனை நீங்கள் எவ்வளோ நுகர்ந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு திகட்டவே திகட்டாது. அந்த மாதிரி தான் இவரோட வாய்ஸும். அதே மாதிரி இவரோட வாய்ஸ் வந்து நீங்கள் வேறு யார் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ் வந்து பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் அதிகமான பாடல்களை கேட்கும்போது உங்களுக்கு ஓகே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். பட் இவங்க மாதிரியான ஒரு வாய்ஸ் அப்படிங்கும்போது இவர் இந்த உதித் நாராயணன் மாதிரியான வாய்ஸ்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கேட்கும்போது அந்த தெவிட்டல் அப்படின்றதே ஒரு விஷயமே இருக்காது. எஸ்பெஷலி இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா இது 2006 வந்தது. ஆதி வந்துட்டு விஜயோட மாஸ்டர் பிளாஸ்டர் ஹிட்டில் ஒரு படம், முக்கியமான படம். ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு படம், அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸ் சீரீஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும். அதில் சத்தியமாக கிடையாது. ஃபைன். இதில் இந்த அதாவது கேகேக்கும் வித்யாசாகருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, வித்யாசாகருக்கும் பா விஜய்க்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இவங்களோட கூட்டணியில் வர பாட்டுலமே பயங்கர ஹிட் ஆகும். 2006 டைமில் வந்து பார்த்திங்கன்னா வித்யாசாகர் வந்து பீக்கில் இருந்தார். கில்லி, திருமலை, ஆதி அப்படின்னு கண்டினியூஸ் ஹிட் வந்துட்டு விஜய்க்கு கொடுத்துட்டே இருந்தார். மூவி வைஸ் எப்படியோ இந்த படத்துலேயும் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். எனக்கு ஒரு பாடல்கள்லாம் பிடிக்கும். அப்போ விஜய்க்கு வந்துட்டு என்ன ராசினே தெரியாது, பாட்டு மட்டும் ஹிட் ஆகிடும், படம் எப்படி வேணாலும் போயிட்டு போகுது, பாட்டு வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிடும். அதில் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு வரிசையில் வந்த படம் தான். 2006 வந்து நம்ம இந்த கேசட் கலாச்சாரங்கள் மறந்து விசிடிக்கு போன காலம். அப்போ வந்து இந்த படம் வந்தது. ஸோ திரும்ப திரும்ப அந்த கேசட்டை எடுத்து போட்டு போட்டு கேட்குற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது. இது அந்த மூவி வைஸ் நம்ம அதை பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணும்போது இப்போது விஜய் வந்து அவருக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதில் அவ்வளோதான் ஃபீலிங், அதில் எதுவும் பெருசாக கிடையாது. பட் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓவராக ஒரு குதூகலமாகவோ இல்லைன்னா ஓவராக வந்துட்டு ஒரு இதாகவோ இருக்காது, ஒரு மாதிரி மைல்டாக ஜாலியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனாலேயே வந்துட்டு அவரோட வாய்ஸ் வந்து இதுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்தது. ஏன்னா நீங்கள் ஒரு போல்டான வாய்ஸ் எடுத்து பாடும்போது உங்களுக்கு அந்த ஸ்பீடு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். பட் இவரோட வாய்ஸில் வந்துட்டு இந்த மைல்டான ஒரு வாய்ஸில் கேட்கும்போது உங்களுக்கு அது இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவரோட லாஸ் அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் சொல்ல. மேம் கண்மணி மேடம் சொன்ன மாதிரி அவரோட ஹீ வாஸ் பிளஸ்ட். அவருக்கு என்ன ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்குமோ, எது ரொம்ப அவரோட விருப்பம் என்னவோ அது செயல்படுத்திகிட்டு இருக்கும்போதே அவரோட உயிர் போனது. ஈவன் ஏதாவது நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம் அவரோட டெத்தில், அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹீ வாஸ் ஸோ பிளஸ்ட் ஐ திங்க். இவரோட பாடல்களில் வந்துட்டு நம்ம என்றைக்குமே மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நினைத்து நினைத்து பார்த்தேன். இதில் நம்ம ஃபீமேல் வெர்ஷன் நம்ம எத்தனையோ தடவை கேட்டிருப்போம். ஏன் பொண்ணுங்கள்லாம் பண்ணும்போது ஃபீமேல் வெர்ஷன் பண்ணுவாங்க, பசங்களாம் பண்ணும்போது மேல் வெர்ஷன் பண்ணுவாங்க, இது வந்து மேண்டட்ரி. ஆனால் நீங்கள் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு 5 தடவை 6 தடவைக்கு மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் மேல் வெர்ஷன் நீங்கள் எத்தனை தடவை கேட்டிங்கனாலும் அந்த சாங் உங்களுக்கு திகட்டவே திகட்டாது. அதுதான் வந்து அந்த வாய்ஸில் இருக்கிற ஒரு பவர். அந்த பவர் தான் வந்து அவரை நம்மளை இவ்வளோ தூரம் நம்மளை வந்துட்டு பேச வச்சுருக்கு. அவரை வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணி அவருக்காக வந்து நம்ம
இந்த மாதிரி ஒரு ட்ரைபோர்ட் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு ரைட்டர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு அஞ்சலி என்னவாக இருக்கும், அவரோட படைப்புகளை வந்து திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கிறோம், அவங்களுக்கு வந்துட்டு அதுதான் ட்ரைபோட்டாக இருக்கும். இவங்களை கலை பாடல்கள் பாடல் துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களோட சக்ஸஸே வந்துட்டு இந்த மாதிரியான வெற்றியான பாடல்களை கொடுத்து அவங்கள நாம் மறக்கணும்னு நினச்சாலும் மறக்க விடாமல் அவங்க செஞ்சுருவாங்க. அது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க செஞ்சு வச்ச சக்ஸஸ். ஸோ அந்த சக்ஸஸை வந்து கண்டிப்பாக கேக்கேக்கு கிடைக்கும். ஃப்யூச்சரில் வர்றவங்களும் அவர் பாடி அந்த வாய்ஸ் யாரோடதுன்னு தேடி எடுக்கக்கூடிய ஒரு குரலாக தான் வந்து அதிகமாக மறந்து போயிடாமல் நம்ம கண்டிப்பாக இது இந்த வாய்ஸ் நல்லா இருக்குது யார் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பசங்க தேடி எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா தெரியல, தமிழில் வந்து ஃபஸ்ட்டு ஏஆர் ரகுமானோட ஸ்ட்ராபெரி பெண்ணி, அந்த ஸ்ட்ராபெரி பெண்ணை பாட்டு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஹை பிச்சில் வந்துட்டு பாடுற மாதிரியான ஒரு சாங், அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ நம்ம யோசிப்போம் ஸ்ட்ராபெரி பெண்ணைவை கேட்கவா பண்ணார் அப்படின்ற மாதிரியாக தான் இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. பட் இப்போ நான் ஜஸ்ட் அவரை பற்றி நான் வியூ பண்ணும்போது அவரோட ஃபஸ்ட்டு சாங் தமிழில் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறது ஏஆர் ரகுமான் ஸ்ட்ராபெரி பெண்ணை பாட்டில் தான் வருது. திரும்ப இன்றைக்கி வந்துட்டு அந்த பாட்டு ஒரு தடவை கேட்டிருந்தேன், பேச போகிறது இந்த பாட்டுனாலும் அந்த பாட்டை நான் திரும்பி ஒரு தடவை கேட்டிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வி மிஸ்ட் ஹிம். எனிவே அவரோட சாங்ஸை திரும்ப திரும்ப கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணி அவருக்கான ட்ரைபோட்டுக்கு கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச்.